பாரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு பணம் அனுப்பாதீர், வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள செய்தி. பொருளாதார கொலைகாரிகளுக்கு எதிராக ஜெனீவா விசாரணை, லக்ஷ்மண் கிரி என்ன தெரிவிப்பு. கொழும்பில் கட்டடம் ஒன்றில் 11வது மாடியிலிருந்து விழுந்து ஒருவர் பலி. இன்று நள்ளிரவு முதல் சபையில் எரிவாயு விலைகளில் மாற்றம். வெளிநாட்டிலிருந்து இலங்கை திரும்பிய மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன். தமிழரசு கட்சி சுயேட்சையாக வேட்பாளர்களை களமிறக்கி வெற்றி பெற வேண்டும், ஸ்ரீதரன் தெரிவிப்பு. இலங்கை ராஜபக்சர்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்து அல்ல, விமல் சீற்றம். நாடாளுமன்றம் 42 பிரிவுகளாக பிளவடைந்துள்ளது, வஜ்ராபி குணவர்த்தனவின் தகவல். திருகோணமலையில் திருட்டு சம்பவம் தொடர்பில் தந்தை முறைப்பாடு, மகன் எடுத்த விபரீத முடிவு. 2022 ஆண்டு உயர்தர மற்றும் புலமை பரிசு பரீட்சைகளுக்கான திகதிகள் அறிவிப்பு. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. நாடு பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது, அனைவரும் ஒன்றிணையுங்கள், கவன் வில பகிரங்க அழைப்பு. சடதியாக அதிகரித்த கொத்துரொட்டியின் விலை, வேறு உணவுகளின் விலைகளும் உயர்வு. இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. இலங்கை அரசு பயங்கரவாதம் செயற்படும் நாடாக இருப்பதால் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் இலங்கைக்கு பணம் அனுப்புவதை தவிர்க்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இந்த அரசு பயங்கரவாதம் நிறுத்தப்படும் வரையில் ஒரு சதத்தை கூட இந்த நாட்டிற்கு அனுப்ப வேண்டாம் என வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களிடம் மரியாதையுடன் கேட்டுக் கொள்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமைகள் அமைப்பில் விசாரணைகள் நடத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரிகர் எச்சரித்துள்ளார். ஊடகம் ஒன்று நேர்காணலின் போது இந்த விடயத்தை அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடற்றின் பொருளாதாரத்தை அளிக்கும் வகையிலான செயற்பாடுகளை பொருளாதார குற்றங்களாக உலகம் வலியுறுத்தியுள்ளது. ஓரளவுக்கு நிலையாக இருந்த இலங்கையின் பொருளாதார அழிப்பு தொடர்பிலும் ஆட்சியில் இருந்தவர்கள் அவ்வாறான குற்றத்தை இழந்துள்ளார்கள். அதேபோன்று நாட்டின் அந்நிய சிலாவணி கையிருப்பு 20 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் குறைவாக இருந்த நேரம் அதுகுறித்து நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்காமல் விட்டது மத்திய வங்கியின் நாணய சபை இழைத்த பாரிய தவறாகும். இவரான பொருளாதார கொலைகாரிகளும் ஜெனீவா மனித உரிமைகள் அவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். வெள்ளவத்தை மாயா ஒழுங்கை பகுதியில் மாடி கட்டடம் ஒன்றிலிருந்து தவறி பிழந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் 12 மாடிகளை கொண்ட கட்டடம் ஒன்றின் 11வது மாடியை சுத்தம் செய்யும்போது ஜன்னலூடாக கீழே விழுந்து உயிரிழந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கேரளப்பணி பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய ஆடொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வெள்ளவத்தை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் சபைகள் எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று நள்ளிரவு முதல் 100 முதல் 200 ரூபாய் வரை குறைக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு விலையை கணக்கிடும் சூத்திரத்தின் பிரகாரம் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்படும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 12.5 கிலோகிராம் வேட்டு எரிவாயு சிலிண்டரின் விலையை 246 ரூபாயினால் குறைக்க லிட்ரோ நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது. இதன்படி தற்போது உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர் 4664 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எரிவாயு விலை குறைந்துள்ள போதிலும் உணவகங்களில் உணவு விலைகளை குறைக்க முடியாது என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஆசில சாபத் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தம்பிள்ளையில் வீடொன்றில் நேற்றிரவு பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தம்பிள்ளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோட்டவில கிராமத்தைச் சேர்ந்த 42 வயதான 3 பிள்ளைகளின் தாயாரி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கணவருக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து கணவரை இந்த கொலையை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கழுத்தை அறுத்துவிட்டு அந்த நபரும் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் வெளியேறும்போது அவரும் தூக்கிட்டு உயிரை மயக்க உள்ளதாக கூறியதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் கடந்த 31ஆம் தேதிக்கே நாடு திரும்பிய நிலையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பெண்ணை கொன்றுவிட்டு தப்பியோடிய கணவரை தேடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்.
இலங்கை தமிழரசு கட்சி தடித்து போட்டியிட வேண்டும் எனவும் அடுத்த தேர்தல்களில் பங்காளி கட்சிகளுக்கு இட ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் அந்த தொகுதிகளில் தமிழரசு கட்சி சுயேட்சையாக வேட்பாளர்களை களமிறக்கி வெற்றி பெற வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று நடந்த கலந்துரையாடலில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் தேர்தல்களில் தமிழரசு கட்சி தடித்து போட்டியிட வேண்டும். அடுத்தடுத்த தேர்தல்களில் ரேடோ பிளட் போன்ற பங்காளி கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டால் அங்கு சுயேட்சை வேட்பாளர்களை களமிறக்கி அவர்களை நாம் தோற்கடிக்க வேண்டும். கிளிநொச்சியில் நான் அப்படி சுயேட்சை வேட்பாளர்களை களமிறக்கினேன். அதனால் மூன்று சபைகளை கட்டுப்படுத்துகிறேன். கிளிநொச்சியில் எவ்வளவு கட்டுப்பாடாக கட்சியை வைத்துள்ளேன். அதேபோல் ஏனைய இடங்களிலும் கட்சியை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். அரசியல் பாடிப்பதென்றால் கள்ள தவறனையே செல்ல வேண்டும். பிரதேச சபை உறுப்பினர்கள் ஊரில் நடக்கும் மங்கள அமங்கல நிகழ்வுகளுக்கு செல்ல வேண்டும். ரேடோ தனித்து சென்று ஜனாதிபதியை சந்தித்துள்ளது. ஜனாதிபதிக்கு அமில் சிலர் வாக்களித்தனர் என்று சொல்லப்படுகிறது. அதை அவர்களே வெளிப்படுத்துகிறார்கள் என தெரிவித்துள்ளார். கட்சித் தலைவர் மாவை சேனாதி ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரப் நபாவனும் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொடும்ப ஆட்சியின் பின்னால் அணிதிரண்டது போதும் பாரம்பரிய அரசியல் கலாச்சார முடிவுக்கு வரட்டும் என மேலவை இலங்கை கூட்டணி மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தி நாட்டை மீட்கவே மேலவை இலங்கை கூட்டணி ஒதுக்கமாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை என்பது ராஜபக்சர்களுக்கோ அல்லது பண்டார நாயக்கர்களுக்கோ எழுதி வைக்கப்பட்ட சொத்து அல்ல, அது மக்களுக்கானது. ஆட்சியும் மக்களுக்குரியதாகவே இருக்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் மக்கள் ஆணைக்கு புறம்பாக நடவடிக்கை இடம்பெற்றனர். அமைச்சரவையில் இருந்து நாம் சுட்டிக்காட்டினோம், அதன் பலனாக வெளியேற்றப்பட்டோம். வாக்குகள் பெற்று ஆட்சிப்பிடம் ஏற்றும் வரைதான் பங்காளி கட்சிகள் வேண்டும். இந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும். நமது கூட்டணியில் பெரிய கட்சி சிறிய கட்சி இணைந்தால் கூட சம அந்தஸ்து வழங்கப்படும். பாரம்பரிய கூட்டணி கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும். நாட்டுக்காக மக்களுக்காக புதியதொரு கூட்டணி அரசியல் கலாச்சாரத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். இதில் உள்ள தலைவர்கள் மதிநுட்பத்துடன் செயற்படக்கூடியவர்கள். அதேபோல ஐரோப்பாவிடமிருந்து பலம் ஆசியா பக்கம் சாய்கின்றது. எனவே தேசிய ரீதியில் மட்டுமல்ல ஆசிய சக்திகளுடன் நிற்கும் வகையிலும் அவரது நடவடிக்கை அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றம் 42 பிரிவுகளாக பிளவடைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபே குணவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சித்து வரும் நிலையில் நாடாளுமன்றில் பல பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் பற்றி பேசினாலும் அதனை உருவாக்குவது மிகவும் கடினமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் 20 கட்சிகள் இருந்தாலும் அதில் 42 பிரிவுகள் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக நியமிக்கப்படும் முன்னர் மக்கள் எரிபொருள் எரிவாயு வரிசைகளில் காத்திருந்தனர் எனவும் தற்பொழுது கூடுதல் விலைக்கு எனும் அவற்றை பெற்றுக் கொள்ள முடிகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் டி எஸ் சேனனாக பெரும்பான்மை பலமின்றி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார் எனவும் தற்போது பெரும்பான்மை பலத்துடன் ரணில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வஜிர அபே குணவர்தன தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். திருகோணமலை மகதி உள்வெவு பகுதியில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த மோதிரம் திருடப்பட்டமை தொடர்பில் தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து மகன் நச்சரந்தி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த மோதிரம் காணாமல் போனமை தொடர்பில் பெற்றோர் மகனிடம் வினவியதாகவும் தான் எடுக்கவில்லை என கூறியதை அடுத்து பெற்றோர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து மகன் நஞ்சருந்தியதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு நஞ்சருந்தியவர் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞரிடமும் ராணுவத்திலிருந்து இடைவிலகிய நிலையில் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் இதனை அடுத்து வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 50,000 ரூபாய் பெறுமதியான மோதிரத்தை திருடியமையினால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாகவும் உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 2022 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சைக்கான தகுதிகளை பரீட்சைகள் ஆணையாளர் அறிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பின்படி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் 4 தேதி நடைபெறவுள்ளது. அத்துடன் டிசம்பர் 5 தேதி முதல் உயர்தர பரீட்சைகள் 2023 ஜனவரி முதல் வாரம் வரை உயர்தர பரீட்சை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான இரண்டாவது தருவணை கல்வி நடவடிக்கைகள் செப்டம்பர் 11 தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது.
இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு காண்டம் முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியுடன் நிறைவடைக்கப்படுகிறது. இடைநிலை பாடசாலைகளில் இடைநிலை வகுப்புகளுக்கு மாணவர்களை அனுமதிப்பது காண விண்ணப்பங்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதியின் பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மேன்முறையீடுகள் மற்றும் விண்ணப்பங்கள் தொடர்பான விடயங்கள் பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்கள் மற்றும் விண்ணப்பதாரிகளின் கோரிக்கைகளுக்கு அவை பரிசீலனை செய்ததற்கான தீர்மானங்கள் எதிர்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. எமது நாடு பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீயை அடைக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. எனவே எமது புதிய அரசியல் கூட்டணியில் இணைக்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமல்பில தெரிவித்துள்ளார். விமல் வீரவம்ச தலைமையிலான மேலவை இலங்கை கூட்டணியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர் உலகம் முழுவதும் கையேந்துவதே கொள்கை திட்டமாக உள்ளது. நாட்டை மீட்பதற்கான திட்டம் ஆளும் கட்சியிடமோ அல்லது எதிர்க்கட்சியிடமோ இல்லை. அதனால்தான் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். அடுத்த குழுவாக நாம் செயற்படுவோம். பிரச்சினைகளை பற்றி பேசுவதில் பயனில்லை. தீர்வுகளை பற்றி கதைக்கவே இந்த கூட்டணி. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் சர்க்கரை பழக்கத்தை கைவிடாமல் அதனை தொடர்ச்சியாக சாப்பிட்டால் என்ன நடக்கும்? அதேபோலவே கடன் பொறிக்குள்ள இருந்து மீள்வதற்காக மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் நடவடிக்கையையே ஆட்சியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். கொத்துரொட்டி ஒன்றின் விலை 100 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சிற்றுணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் 600 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட கொத்துரொட்டி நேற்று முதல் 700 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சிற்றுணவக உரிமையாளர்களே இவ்வாறு தமது உற்பத்தி பொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக சிற்றுணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார். கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு காரணமாக கொத்துரொட்டியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சிற்றுணவக உரிமையாளர்கள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இதுவரை வேறு சிற்றுணவுகளின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி முட்டை ரொட்டி, பரோட்டா, மரக்கறி ரொட்டி மற்றும் ரோல்ஸ் உள்ளிட்ட சிற்றுணவுகளின் விலைகள் 10 முதல் 20 ரூபாவுக்கு இடைப்பட்ட அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன.